சென்னையில் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், சென்னையின் எந்தெந்த இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள்? இந்த சோதனை குறித்து தற்பொழுது வரை வருமான வரித்துறையினர் ஏதேனும் தெரிவித்திருக்கிறார்களா சொல்லுங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. 3 விதமான நிறுவனங்களில் இந்த சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது அமைச்சர் வேலு தொடர்புடைய இடங்கள், அதே போல அப்பாசாமி ரியல் எஸ்டேட் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள், காசா கிராண்ட் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள் என 3 விதமான நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது நான் இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் பகுதியில் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டுமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வருமான வரித்துறை சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 2 அதிகாரிகளுடைய வீடுகளில் சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனத்துடைய முதன்மை செயல் அதிகாரியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய வீடு, அதே போல மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரி, அந்த நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய தினகர் ஆகிய 2 பேருடைய வீடும் இதே அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை 8 மணியிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்போடு இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், சுப்பிரமணியன், தொடர்ந்து தற்பொழுது அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய வருமான வரி சோதனை குறித்து சொன்னீங்க. அடுத்ததாக அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு தொடர்புடைய எந்தெந்த இடங்களில் எதன் அடிப்படையில் இந்த வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது சொல்லுங்க. அமைச்சர் வேலு தொடர்புடைய இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அரசு ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடியவருடைய வீடு அலுவலகங்களிலும் சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2021 வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தார்கள். அதே போல தற்போது மீண்டும் 2வது முறையாக வேலு தொடர்புடைய இடங்களில் சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் அவர் நடத்தி வரக்கூடிய கல்வி நிறுவனங்களிலும் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர் சொந்த திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் 16 இடங்களில் அவர் தொடர்புடைய இடங்களில் சோதனை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சுப்பிரமணியன், காலையிலிருந்து தற்பொழுது வரை வருமான வரித்துறையினரின் சோதனை பல இடங்களில், அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இதுவரை ஏதேனும் வருமான வரித்துறை சார்பில் இது கிடைத்திருக்கிறது என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றதா? இன்னும் எவ்வளவு நேரம் சோதனை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கின்றது? இது குறித்த தகவல் இருக்கின்றதா? இந்த சோதனை என்பது, இந்த சோதனையில் இதுவரை கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் இதுவரை எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. சென்னையில் 2 கட்டுமான நிறுவனங்கள் சொந்தமான இடங்களில் சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக டி நகரில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலிலும் சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகம் டி நகரில் இருக்கிறது, அங்கேயும் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல காசா கிராண்ட் கட்டுமான நிறுவனத்துடைய தலைமை அலுவலகம் அடையாறில் இருக்கிறது, அங்கும் சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணா நகர், கோட்டூர்புரம், மயிலாப்பூர், பட்டினப்பாக்கம் உட்பட பல இடங்களில் இந்த சோதனை என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை என்பது 2 நாட்கள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகளும் இணைந்து, தமிழக வருமான வரித்துறை அதிகாரிகள் இணைந்து இந்த சோதனையை நடத்தி கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் அமைச்சர் ஏவா வேலு, காசா கிராண்ட் நிறுவனம்,
அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனம் உள்ளிட்ட இவற்றுக்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய வருமான வரி சோதனை குறித்தும் அதன் முழுமையான பின்னணி குறித்தும் விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுப்பிரமணியன்.